என்ன உடன்படிக்கை? ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களுக்கு தான் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை காண்பித்து அதன் மூலமாய் இவர்கள் தேவன் இப்பேற்பட்ட தேவன் என்பதை முழு உலகத்திற்கும் காட்டுவதற்கு அந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார். யாத்ரா 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உனக்காக நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும், அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும். ஆமாம், இமேஜின் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஆமாம், இந்த வருஷம் கடவுள் செய்ய ஆரம்பிக்க போகிறது உன் புத்திக்கு எட்டாததாக இருக்கும். ஸோ அந்த வசனத்தை ஒரு தடவை வாசித்து நான் அதை தொடர்ந்து இந்த வருஷத்துக்குள்ளே நம் கடந்து செல்ல போகிறோம் அந்த மற்ற காரியங்களுக்காக வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இதோ தொடங்கும் போது எப்படி தொடங்குறாரு? இதோ பிஹோல்டு அப்படின்னு இருக்கு. பிஹோல்டு அப்படின்னா கண்ணை திறந்து பார், ஏய் இங்கே பார் அப்படின்ற மாதிரி நீ கவனிக்க. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், கண்ணை திறந்து பார். மோசேட்ட சொல்கிறார் கர்த்தர், இங்கே பார், பிஹோல்டு, கண்ணை திறந்து பார், உன் கூட நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆமேன், இட்ஸ் அ கவனன்ட். ஆமாம், என்ன உடன்படிக்கை? ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டு அந்த ஜனங்களுக்கு தான் எவ்வளவு வல்லமையுள்ளவர் என்பதை காண்பித்து அதன் மூலமாய் இவர்கள் தேவன் இப்பேற்பட்ட தேவன் என்பதை முழு உலகத்திற்கும் காட்டுவதற்கு அந்த ஜனங்களை தெரிந்து கொண்டார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், முழு உலகத்திற்கும் தேவன் தன்னை காட்டுவதற்கு முழு உலகத்தையும் தெரிந்து கொள்வதில்லை, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை தெரிந்து கொண்டு அங்கே தான் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். மறந்துடவே கூடாது. God is irrespective of number of souls. தேவன் வந்து நிறையா பேர் இருந்தால் ரொம்ப, கொஞ்சம் பேர் இருந்தால் கொஞ்சம், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் எடுத்து விட்ருங்க. ஆமாம், பைபிள் 5000 பேருக்கு பார்த்தீங்கன்னா 4 வசனம் 5 வசனம் புதிய ஏற்பாட்டில் பேசியிருப்பார். ஒரே ஒரு பொண்ணுக்கு ஒரு சாப்டரை பேசியிருப்பார். என்ன ஆண்டவர், என்ன கூட்டத்துக்கு பேசுகிறாள் நம்ம கிடையாதுரா? ஆமாம், என் நண்புக்குரியவர்களே, அதனால் நமக்கா அது? நான் நமக்கு தான் அது. இதை பேசும்போது உலகத்திலே கோடிக்கணக்கான பேர் இருந்தாங்க, ஆனால் வெறும் 45 லட்சம் பேருக்கு பேசிகிட்டு இருக்காரு. தன்னோட ஃபுல் எஃபர்ட்டை அந்த 45 லட்சம் பேர் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் இப்போ மாஸ்டர் காப்பி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. மாஸ்டர் காப்பி ரெடி ஆகிடுச்சுன்னா உலகம் ஃபுல்லாக காப்பி போட்டுக்கலாம். ஒரு பாடகன் ரெக்கார்டிங் தியேட்டரில் 3 மாதமோ 4 மாதமோ ஒரு 6 பாட்டை ரெக்கார்டிங் தியேட்டரில் 6 மாதமாக பாடுறான். ஆனால் பாடி முடிச்சுட்டா அந்த காப்பியை 6 மணி நேரத்துக்குள்ளே லட்சக்கணக்கான காப்பியை பிரிண்ட் பண்ணி எடுத்துடுறாங்க, காப்பி பண்ணி எடுத்துடுறாங்க. அப்படி தான் தேவன் ஒரு இடத்துல தான் வேலையை செஞ்சு அப்படியே ஜெராக்ஸை போட்டு எடுத்துக்கின்றார். புரிந்து கொள்ளுங்கள், தேவன் யாக்கோபின் சிறு கூட்டமே தேவன் எப்போவுமே அப்படி தான் செலக்ட் பண்ணுறார். ஆகவே நமக்கு தேவன் செய்வாரான்னு யோசிக்கக்கூடாது. உலக சரித்திரத்தில், வேத சரித்திரத்திலும் சரி, தேவன் திறமையானவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, சாதாரணமானவர்களை தெரிந்து கொள்கிறார், அசாதாரணமான வேலைகளை செய்கிறார். அதுதான் அவருக்கு மகிமையாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை நன்றி சொல்லுவோம்.